ஒரிசாவிலே ஒரியா, மேற்கு வங்க மகாராஷ்டிரா அந்தந்த மாநிலத்தில் வட மாநிலத்தில் ஹிந்தி தெரியாமல் தாய்மொழி படிக்காமல் அங்க பட்டம் பெற முடியாது. ஆனால் ஒரே மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் தெரியாமலே பட்டம் பெற முடியுமே. பட்டம் என்ன, முனைவர் பட்டமே பெறலாம் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல். ஆனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கங்கள் தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு தான் வரோம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப இருக்கின்ற தலைமுறைக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னா நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றோம். ஏன்னா அந்த காலத்துல பாரதியாருடைய நண்பர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றும் ஒழிந்து என்ன சொன்னார்னா, தமிழ் மெல்ல சாகும் என்று அந்த காலத்துல நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொன்னவுடன் பாரதியாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இல்ல இல்ல, நிச்சயமாக சாகாது என்று. ஆனால் இன்றைய நிலை நீலகண்ட சாஸ்திரி சொன்னது உண்மையாகி கொண்டிருக்கிறது. நம்ம பெருமையா பேசலாம், செம்மொழி தமிழ் மொழி, உலகத்துல 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது தமிழ் மொழி என்று பெருமைகள்லாம் நாம் பேசலாம். ஆனால் உண்மை நிலவரம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இதை மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் கேட்கலாம், சரி தமிழ் படிச்சா எனக்கு என்ன பலன் கேட்கலாம், தமிழ் படிச்சா என்ன பயன் கேட்கலாம், ஆங்கிலம் படிச்சா உலகத்துல எங்க வேணா நான் வாழலாம், ஹிந்தி படிச்சா இந்தியாவில் எங்க வேணா நான் வாழலாம், தமிழ் படிச்சா தமிழ்நாட்டில் எனக்கு வாழ்வாதாரம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, தமிழ்நாட்டில் நான் முன்னேற முடியுமா என்ற கேள்வி எல்லா இடங்களும் நீ கேட்க உண்மைதான். அது அவ என்ன செய்யணும், கொள்கை முடிவுகள் மாற்றங்கள் வர வேண்டும். தமிழ் தமிழ் பேசலாம் போல தமிழ்ல படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுங்க. அந்த கொள்கை முடிவை நீங்க கொண்டு வாங்க. அதுதான உண்மையான தமிழ் வளர்ச்சி இருக்கும். தமிழ் வழியில மருத்துவம் படிச்சா தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு கொள்கை முடிவு கொண்டு வாங்க. தமிழ்ல நீங்க பொறியியல் படிச்சா தமிழ்நாட்டில் அரசு பொறியாளர்கள் தேர்வில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று ஒரு கொள்கை முடிவு அறிவிக்க. அதை நீங்கள் அறிவித்தால்தான் உண்மையிலே தமிழ் வளரும். இல்ல நிச்சயமா நீலகண்ட சாஸ்திரி சொன்னது போன்று தமிழ் மேல சார் நம்ம பேசிட்டு இருக்கலாம், உள்ள அரங்கில நம்ம பேசிட்டு இருக்கலாம், தமிழை பத்தி பேசிட்டு இருக்கலாம். ஆனால் அங்கு வெளியில் உள்ள யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். நான் எந்த கட்சியும் நான் குறை சொல்லலை, இங்க அரசியல நான் பேசல. நான் வந்த காரணம் நம்முடைய முனைவர் அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு மிக நெருங்கிய நண்பர். அது மட்டுமல்ல, மிக சிறந்த ஒரு இயக்கத்தை தமிழ் இயக்கம் என்று தொடங்கியிருக்கின்றார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொடங்கிய காலத்தில் பல தீர்மானங்கள் தமிழ் இயக்கம் கொண்டு வந்தது. அந்த தீர்மானங்கள்ல அந்த தீர்மானங்களை நேரம் நிறைவேற்றிருந்தாலும் இந்நேரம் தமிழ் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இருக்கும். ஆனா அது தீர்மானமாக தான் இருக்கிறது.